டாக்டர் மணிரத்னத்துடைய இயக்கத்தில் சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னியின் செல்வன் இந்த ஒரு படத்துக்காக உலகமே எதிர்பார்த்துட்ருக்கு அப்படி தான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய டீசரே வந்து படத்தை பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீசர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய பொன்னி நதி பாட்டு எல்லாரும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூப் மோட்டில் பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய ஃபேவரட் சாங்காகவும் மாறி இருக்கு அப்படி தான் சொல்லணுங்க. அதை தாண்டி இப்போ இந்த படத்துலேருந்து ட்ரைலர் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துடைய ட்ரைலர் லான்ச் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் செப்டம்பர் 6 ட்ரைலர் லான்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாங்ஸ் அங்கே வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸில் இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துடைய ட்ரைலரையும் வந்து லான்ச் பண்ண போகிறாரா. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்னையில் மிக பிரம்மாண்டமாக படத்துடைய எல்லா விஷயங்களும் முடிச்சதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் படக்குழு வந்து ஹைதராபாத் போக போகிறாங்க செப்டம்பர் 8. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிராண்டியராக ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா இனி பேக் டு பேக் படத்துடைய ரிலீஸ்லேருந்து என்னென்ன வருமோ அப்படின்ற சொல்லி பேக் டு பேக் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க தான் போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும், அதே மாதிரி பொன்னியின் செல்வன் ட்ரைலருக்காகவும் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.